அனைவருக்கும் வணக்கம். மதுரை லொயோலா வெப் டிவி என்கிற வலைக்காட்சி வழியாக உங்களை சந்திக்கும் நான் ஆ ஸ்டீபன். கடந்த 29/2020 அன்று டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளிதழில் வெளியான ஒரு செய்தி. சென்னை மாநகராட்சியில் படிக்கும் ஒரு ஏழை மாணவன், அவருடைய அப்பா ஒரு பிஸ்கட் கம்பெனியில் கடைநிலை பணியாளர், அவருடைய அம்மா வீட்டு வேலைகள் செய்யக்கூடிய ஒரு பணிப்பெண், இருவருக்கும் குறைந்த வருமானம், அன்றாட தேவைகளை நிறைவேற்றுவதற்கே வருமானம் போதவில்லை. எனவே அவனுடைய பெற்றோரிடம் ஸ்மார்ட் போன் எனப்படும் திறன்பேசி இல்லை, அவனிடமும் அது இல்லை. இத்தகைய சூழலில் கொரோனா பொது முடக்கத்தின் காரணமாக பள்ளிகள் இயங்காத காரணத்தால் ஆன்லைன் வகுப்புகள் நடக்கின்றன. இந்த மாணவனுக்கு ஆன்லைன் வகுப்புகளில் பங்கேற்பதற்கு ஆசை, ஆனால் வாய்ப்பு இல்லை. மற்ற மாணவர்களுக்கு கிடைக்கிற கல்வியை தவறப்படுகிறோமே என்கிற பரிதவிப்பில் எப்படியாவது ஒரு ஸ்மார்ட் போன் வாங்கிவிட வேண்டும் என்று இயங்குகிறான். அந்த இயக்கத்தை புரிந்து கொண்ட நம்முடைய இரண்டு நண்பர்கள் அவனோடு சேர்ந்து திட்டம் தீட்டுகிறார்கள். அந்த திட்டத்தின்படி யாரோ ஒருவரிடமிருந்து ஒரு அலைபேசியை அபகரித்து திருடிவிடுகிறார்கள். ஆனால் அதை அபகரித்த அடுத்த நிமிடம் காவலரிடம் சிக்கிக்கொள்கிறார்கள். அவர் ஒரு பெண் காவலர். அந்த பெண் காவலர் நடந்தது என்னவென்று நிதானமாக விசாரிக்கிறார். அந்த மாணவனின் வறுமை அல்லது இயலாமை அவருக்கு தெரிய வருகிறது. அவரை ஒரு குற்றவாளியாக அல்ல, ஆன்லைன் கல்வி கற்க வாய்ப்பு தேடும் ஒரு ஏழை மாணவனாக பார்க்கிறார். எனவே தன்னுடைய சொந்த பணத்தில் அந்த மாணவனுக்கு ஒரு ஸ்மார்ட் போன் வாங்கி தருகிறார். அந்த செய்தியில் பாராட்டப்படுவது அந்த காவலரின் மனிதாபிமானம். நாமும் அந்த மனிதாபிமானத்தை பாராட்டுவோம். நாம் சிந்திக்க வேண்டிய செய்தி மற்றொன்று உண்டு. இன்றைக்கு எல்லார் கைகளையும் செல்ஃபோன் வந்துருச்சு, ஸ்மார்ட் போன் இல்லாத ஆளே கிடையாது என்ற வாக்கியங்கள் அதிகமாக உச்சரிக்கப்படுகின்றன. இது அலைபேசி வைத்திருப்பவர்களின் பார்வையில் உருவாக்கப்படும் பிம்பம். உண்மை என்ன தெரியுமா? நடப்பு ஆண்டின் கணக்குப்படி 138 கோடி மக்கள் இந்தியாவில் வாழ்கிறார்கள். அவர்களில் 48 கோடி மக்கள் கையில் மட்டும்தான் அலைபேசி இருக்கிறது. இதை மாற்றி சொல்ல வேண்டும் என்றால் 90 கோடி மக்களிடத்தில் அலைபேசி இல்லை. இணைய பயன்பாட்டின் அடிப்படையில் இருப்பவர் இல்லாதவர் என்ற இடைவெளி இருக்கிறதே, இதைத்தான் ஊடக அறிஞர்கள் மொபைல் டிவைடு அல்லது டிஜிட்டல் டிவைடு என்கிறார்கள். அதாவது அலைபேசி பிளவு அல்லது இணைய பிளவு. அதாவது இது ஒரு சமத்துவமற்ற சூழல். இந்த பிளவு எதிர்காலத்தில் ஒருவேளை சரி செய்யப்படலாம், ஆனால் அந்த நிலையை எட்டுகிற வரை மனிதாபிமானத்தை நம்பியே ஏழைகள் காலத்தை ஓட்ட முடியுமா? உணவும் உடையும் வீடும் அடிப்படை தேவையாக இருப்பது போல இன்றைய தகவல் யுகத்தில் அலைபேசியும் கணினியும் இணையமும் அடிப்படை தேவைகள். எனவே அடிப்படை தேவைகளுக்கான அதே அளவுகோலை அலைபேசிக்கும் இணையத்திற்கும் பயன்படுத்துவோம். ரைட் டு இன்ஃபர்மேஷன் என்கிற தகவல் உரிமை நீட்டிக்கப்பட்டு ரைட் டு மீடியா, ரைட் டு இன்டர்நெட் என்கிற அளவில் நாம் சிந்திக்க தொடங்குவோம். நண்பர்களே, ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது இல்லாதவரின் கண்கள் கொண்டு நம் கையில் இருக்கும் அலைபேசியை பார்ப்போம். பார்வை மாறுபடும்.